நலம் வாழும் சீரீஸில் உணவே மருந்து அப்படிங்கிற டாப்பிக்கை பார்க்க போகிறோம். நம்ம உணவே மருந்து அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு உணவை எடுத்து இது உடம்புக்கு நல்லதுன்னு அதை நிறைய சாப்பிட்டா என்ன பிரச்சனைகள் வரலான்னு பார்க்க போகிறோம். இப்போ நம்ம எல்லார் வீட்லேயுமே தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா வெளியில் முருங்கை இலை இருக்கும், முருங்கைக்கீரை இருக்கும். நம்ம இதை வந்து இவ்வளோ வருஷமாக அதுக்கு மரியாதை அந்த அளவும் கொடுத்ததில்லை. இப்போது உலகம் பூரா போய் அதை சூப்பர் ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த சூட்டினத்தினால டெய்லி நாங்கள் சாப்பிட்றோம், ஒரு கைப்பிடி நிறையா நாங்கள் முருங்கையில் சாப்பிட்றோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. இப்போ பெரியவங்க பாரம்பரியமாக பார்த்தா வாரத்தில் ரெண்டு தடவை கொடுப்பாங்க. ஒரு நாள் பொரியலாக செய்வாங்க, ஒரு நாள் அடையில் போடுவாங்க, அந்த மாதிரி கொடுப்பாங்க. பொரியலாக செஞ்சால் அது டைஜஷன் வேறு மாதிரி, அடையில் போட்டால் வேறு மாதிரி, ரெண்டு தடவை தான் கொடுப்பாங்க. இது டெய்லி டெய்லி சாப்பிட்டா என்ன ஆகும்? இப்போ முருங்கை இலையில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபைபர் இருக்குது, அயர்ன் இருக்குது, கால்சியம் இருக்குது, பி சத்து இருக்குது, விட்டமின் பி சத்து எல்லாமே இருக்குது. இதை வந்து நம்ம டெய்லி சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புல ஏற்கனவே நார்மல் அயர்ன் இருக்குது, இது எக்கச்சக்கமாக ஆயிடுச்சுன்னா அது உடம்புலேருந்து வெளியில் போகக்கூடிய வாய்ப்பு இல்லை. அதனால் எந்த உணவுமே நம்ம எந்த அளவு சாப்பிடணுமோ அந்த அளவு தான் சாப்பிடணும், எத்தனை தடவை வாரத்தில் சாப்பிடணுமோ அந்த அளவு தான் சாப்பிடணும். அடுத்தது பார்த்திங்கன்னா பெரிய நெல்லிக்காய். இப்போ நிறைய இடத்துல நாங்கள் சொல்கிறோம், அண்ட் ஆப்பிள் அ டே கீப்ஸ் த டாக்டர் அவே, இந்த ப்ராவபை நம்ம மாற்றணும், அண்ட் ஆம்லா அ டே கீப்ஸ் த டாக்டர் அவே. அப்படின்னா ஒரு பெரிய நெல்லிக்காய் சாப்பிட்டா டாக்டர்கிட்ட போக வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் பெரிய நெல்லிக்காய் பச்சையாக நம்ம கடித்து சாப்பிட்டோன்னா நம்ம பல்லில் இருக்கிற அந்த வெளி எனாமல் வந்து தேஞ்சிட்டே போயிடும். அதனால் இதை வந்து வேக வச்சுட்டு, அதுவும் அதில் கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டு வேக வச்சுட்டு இதை வந்து அழுத்தினிங்கன்னா 8 பீஸ் வரும், இல்லை 6 பீஸ் வரும், சைஸை பொறுத்து இருக்குது. அதில் 1 பீஸோ 2 பீஸோ நம்ம எடுத்தால் பிரச்சனை இல்லை. பட் நெல்லிக்காய் நல்லதுன்னு அது சக்கரை போட்டு முரபா மாதிரி பண்ணி விற்கிறாங்க, அதை நான் 4 சாப்பிடுவேன் ஒரு நாளைக்கு அப்படின்னா இதுவும் நல்லது கிடையாது. நெல்லிக்காயில் விட்டமின் சி சத்து இருக்குது, நல்லது தான். நெல்லிக்காய் ஆயுர்வேதா பிரகாரம் நீங்கள் வந்து சிறிய அளவு எடுத்தீங்கன்னா ஆன்டி டயபெட்டிக் மெடிசனே அது. அப்போது அந்த மஞ்சப்பொடியும் நெல்லிக்காவும் சேர்ந்து நீஸ் ஆமலை கீங்கிற மருந்தே பண்ணி கொடுக்குறாங்க. அப்போது உணவே மருந்து தான். அதுக்குன்னு மருந்தை ஜாஸ்தி எடுக்க முடியுமா, இல்லை உணவை ஜாஸ்தி எடுக்க முடியுமா, ரெண்டுமே கிடையாது. இதை ரொம்ப சாப்பிட்டுட்டிங்கன்னா மற்றதை சாப்பிட மாட்டேங்க, சிலருக்கு வயிற்றுப்போக்கு கூட ஜாஸ்தி வந்துடும். அதனால் இது அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஏதோ வேக வச்சு 1-2 பீஸு நீங்கள் தினம் எடுத்திங்கன்னா பிரச்சனை இல்லை. பச்சை நெல்லிக்காய் வாரத்தில் 1 தடவை எடுக்கிறீங்கன்னா ப்ராப்ளம் இல்லை. இல்லைங்க, நாங்கள் பச்சை நெல்லிக்காய் வெட்டி நாங்கள் ஜூஸ் போட்டு அப்படியே குடிச்சிடுவோம். இந்த ஜூஸுங்கிற விஷயமே நம்ம 1 தடவை யோசிக்கணும். ஏன்னா நம்ம கடித்து சாப்பிட்றது தான் நல்லது. அதனால் வேக வச்சு பண்ணி சாப்பிடுங்க. 1 நாளைக்கு கடித்து பச்சை நெல்லிக்காய் சாப்பிட முடியும்னா தாராளமாக சாப்பிடுங்க. இப்போது வேப்பிலைங்கிறது ரொம்ப நல்லது. இது வந்து பூச்சிக்கொல்லி, இது வந்து துவர்ப்பு இருக்குது, இதில் வந்து கசப்பு இருக்குது, இந்த 5 டேஸ்டில் 2 டேஸ்ட் இருக்குது. ஸோ இது ரொம்ப நல்லது அப்படின்னு எல்லாரும் 7-8 அதாவது இலைகள் வந்து வேப்பிலை எடுத்தாங்கன்னா இதை அவங்க டைஜஸ்ட் பண்ணணும். இதில் வந்து பூச்சிக்கொல்லி விஷயங்கள் இருக்குது. இது வந்து எப்பாவது சாப்பிட்டா ஓகே, இல்லை தினம் சாப்பிட போகிறீங்கன்னா ஒரே இலை சாப்பிட்டா ஓகே. நிறையா இல்லை ரெகுலராக எடுத்தால் இது வந்து உங்களுக்கு எப்போ அது மருந்தாக தேவைப்படுதோ அது ஒர்க் ஆகாது. ஏன்னா உங்கள் உடம்பு வந்து 5-6 இலை தினம் சாப்பிட்டு பழகி எடுத்து அதில் உங்களுக்கு சரியாக டைஜஸ்ட் ஆகலைன்னா மற்ற பாதிப்புகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா துளசி. இப்போ துளசிங்கிறது நீங்கள் போனீங்கன்னா யூஸ்வலாக கோவிலில் வந்து பிரசாதமாக கொடுப்பாங்க. எவ்வளோ கொடுப்பாங்க? 1 துளசி இல்லை 2 துளசி கொடுப்பாங்க. ஏன்னா அந்த அளவு தான் நம்ம சாப்பிடணும். இப்போ துளசி நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கை நிறையா இலையை எடுத்து நம்ம சாப்பிட்டோம்னா இதுவும் நல்லது கிடையாது. எது நல்லதோ அதுவும் சிறிய அளவு தான் சாப்பிடணும். எது நல்லதுங்கிறதுனால ஒரு மாலை நிறைய துளசி நம்ம சாப்பிட முடியுமா, இல்லை அதை ஜூஸை போட்டு அப்படியே குடிக்க முடியுமா, அதுவும் நல்லது கிடையாது. கடித்து 2 துளசி இல்லை 1 துளசி சாப்பிடுங்க, அதுவே போதும்.
அடுத்து பார்த்திங்கன்னா வீட்டில் ஒரு வாழை மரம் வச்சிங்கன்னா 4 மாதத்துக்குள்ள வாழையடி வாழையாக அதில் 10 வாழை மரம் வந்துடும். ஒரு ஒரு வாழையும் வாழைப்பூவும் கிடைக்கும், வாழைப்பழமும் கிடைக்கும். அதனால் எங்கள் வீட்டில் எப்பவுமே வாழைப்பழம் இருக்கும். நாங்கள் வேலைக்கு ஒரு பழம் சாப்பிடுவோம், இல்லை 2 பழம் கூட சாப்பிடுவோம். அப்படின்னா 4-8 வாழைப்பழம் ஒரு நாளைக்கு. எவ்வளவோ சின்னதாக இருந்தால் கூட அது ரொம்ப கேலரி சத்துங்க. அண்ட் இதனால் இப்போ வாழைப்பழத்தில் ஒரு பியூட்டிஃபுல் விஷயம் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா யாருக்கா ரொம்ப வயிற்றுப்போக்கு போகுதுன்னா அங்கே சொல்லுவோம், நல்ல பழுத்த வாழைப்பழம் சின்னதாக, இல்லை அரை வாழைப்பழம் கொடுங்க, அந்த வயிற்றுப்போக்கு நின்றுடுன்னு சொல்லுவோம். இப்போ யாருக்கா மலச்சிக்கல் இருக்குது, அவங்களுக்கு பாத்ரூமே போகல அப்படின்னா ஒரே ஒரு வாழைப்பழம் கொடுங்க, நல்ல பழுத்த வாழைப்பழம், அவங்களுக்கு பாத்ரூம் போயிடும். இந்த 7-8 வாழைப்பழம்னா மலச்சிக்கல் தான் வரும், அது வந்து இல்லை வயிற்றுப்போக்கு வரும், ஏதாவது ஒரு பிரச்சனை உங்கள் டைஜஷன் பிரகாரம். அதனால அளவுக்கு மீறி அமிர்தமும் விஷந்தாங்க. எதையும் நம்ம மிதமாக தான் சாப்பிடணும், நிறையா சாப்பிடவே கூடாது, எந்த அளவு தேவையோ. இதனால தான் அந்த காலத்தில் ஒரு வீட்டில் வாழையாக இருக்கும், ஒரு வீட்டில் சப்போட்டாவாக இருக்கும், இன்னொரு வீட்டில் பப்பாயாவாக இருக்கும், இன்னொரு இடத்துல சீதாப்பழமாக இருக்கும். இவங்க ஒரு கூட அவங்களுக்கு போய் கொடுப்பாங்க, அவங்க ஒரு கூட கொண்டு கொடுப்பாங்க, ஏன்னா 30-35 பேர் இருப்பாங்க, அப்போ அது சரியாக போயிடும். இப்போ இருக்கிறது 2 பேர் வீட்டில், ஆனால் 10 வாழை மரம் இருக்குது, எப்படி சாப்பிட முடியும்? எல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொடுங்க, காலனிக்கே கொடுங்க, இல்லை ஒரு ஆர்ஃபனேஜில் போய் கொடுங்க, அவங்கெல்லாம் ஹெல்த்தியாக இருப்பாங்க. இப்போ நம்ம பேசின விஷயங்களுக்கு மாத்திரம் இல்லை, இது எல்லாத்துக்குமே இதே தான். தயிரோ பாலோ இளநீரோ எல்லா உணவும் நம்ம எந்த அளவு சாப்பிடணுமோ அந்த அளவு தான் சாப்பிட்டு நீங்கள் ஹெல்த்தியாக இருங்க. நலம் வாழ என்னாலும் என் வாழ்த்துக்கள்.